ரொம்ப குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போறோம் வீட்டுல இருக்கிற பொருள் மட்டுமே போதும் இதுக்காக வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எந்த ஐட்டம் சேர்க்காம அது மட்டும் இல்லாம நெய்யோ இல்ல வந்து எண்ணெயெல்லாம் நிறைய சேர்ப்பாங்க பட்டர் சேர்ப்பாங்க அப்படி இல்ல எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் பாருங்களேன் எவ்ளோ கிறிஸ்பியா உள்ள எல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு பதினஞ்சே நிமிஷத்துல இது சீக்கிரமா வந்துடும் அடுப்புலயே செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீனட் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம் அதனால நிலக்கடலை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க வறுத்து நிலக்கடலைன்னா நீங்க நீங்கள் வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வறுக்காதது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்கிற ஸ்கின் எதுவுமே வராது அதனால நான் லைட்டாக வந்து இதை வருத்துக்கிற போகிறேன் இது நீங்கள் வறுக்காமலும் செய்யலாம் வறுத்துட்டு செய்யும்போது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும் நான் வறுத்துட்டு மேல இருக்கிற ஸ்கின் மட்டும் எடுத்துக்கிற போறேன் மேலே பாருங்களேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இதை அப்படியே எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா வந்துடும் அதுக்கப்புறம் இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் தோல் எல்லாத்தையுமே தனியா எடுத்தாச்சு இப்ப பாருங்களேன் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைக்க போறோம் நிலக்கடலை அரைக்கும் பொழுது ஆகும்னா அது அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும் பீனட் பட்டர் அதை நம்ம எடுக்க போறோம் அதுக்கப்புறம் அதுல தான் செய்ய போறோம் அதனால நம்ம வேற எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணாம இதுல இருக்கிறதே போதுமானது பாருங்களேன் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு வந்து நீங்க பவுடர் ஆட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வராது இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்களேன் ஸ்பூன்ல எடுக்கும் பொழுது ஒரு அந்த பட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுல நான் வந்து வேற எந்த பிளேவருமே சேர்க்க போறது இல்லை நிலக்கடல இருக்கிற அந்த ஒரிஜினல் பிளேவரு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அதனால இப்ப எல்லாத்தையுமே இதை எடுத்துடலாம் நம்ம நிலக்கடலில் செய்யற மாதிரி நீங்க வேற கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் பாதாம்லையும் நல்லா இருக்கும் நான் அதுக்குமே தனி வீடியோ போடுறேன் இப்ப வந்து நிலக்கடலை ஒரு கப் எடுத்தோம் இல்லையா இப்ப கால் அளவு வந்து நீங்க மைதா மாவோ இல்ல கோதுமாவோ எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது வந்து வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பூன் வர்ற மாதிரி எடுத்துக்கங்க கப்ல மெஷர் பண்ணோம்னா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுதான் அந்த மூணு பொருள் இப்ப எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கையாலேயே பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு பாக்குறப்ப இது பத்தாதது போல தோணும் ஆனா தண்ணி எதுவுமே சேர்த்துடக் கூடாது நல்லா கையால அமுத்தி விட்டு நீங்க பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும் தேவைப்பட்டா நீங்க ஒரு டீஸ்பூன் நெய்யோ வெண்ணையோ சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது கையில இந்த மாதிரி அழுத்தி பிசஞ்சு விட்டாதான் உங்களுக்கு ஒன்னு ஒன்னு சேரும் லைட்டா ஜென்டலா மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஒண்ணு சேராது நீங்க பீனட் பட்டர் நம்ம ஸ்டார்டிங்ல அரைச்சோம் இல்லையா அது வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு அந்த மாதிரி பட்டர் மாதிரி நீங்க அரைச்சிருக்கணும் அப்பதான் கரெக்டா கிடைக்கும் பாருங்களேன் அப்ப இருந்ததுக்கும் அப்போ வித்தியாசம் இருக்குது தேவைப்பட்டா நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் ஏதாவது சன்ஃபிளர் ஆயில் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பட்டர் அந்த மாதிரி கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கங்க இது ஆப்ஷனல் தான் நீங்க சேர்க்காமலும் பெசஞ்சு விட்டா நல்லா எல்லாமே ஒண்ணு சேர்ந்துரும் பாருங்களேன் நல்லா ஒண்ணு சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பால் எடுத்துகிட்டு லைட்டாக கையாலேயே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே குக்கீஸ் ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப தடிமனாக வச்சிங்கன்னா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமே லேட் ஆகுங்க கொஞ்சம் தடிமன் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா வேகறது சீக்கிரம் வந்துடும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் பாருங்களேன் இந்த அளவு தான் எடுத்திருக்கிறேன் சப்பாத்தி மாவை விட பாதி சைஸ் தான் அது இருக்கு இந்த அளவு வச்சு லைட்டா மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதுக்கு வந்து எந்த எந்தாச்சும் தேவையில்லை மேலே கோட் பண்றதுக்கு நிலக்கடலை இருக்கு இல்லையா அதையே வந்து என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி மிக்சி ஜாரில் திரிச்சு வச்சு அது ஒரு கோட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால தான் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த நிலக்கடலில் அவுட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா அந்த இதில் கூட அவுட் கொடுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் வெளியில் இந்த மாதிரி லைட்டாக நெருன்னு திரிச்சுக்கிட்டு அதை கூட ஒட்டி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஜீனி இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் லைட்டாக பெரக்டாப்ல செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் அது நம்மளுடைய ஆப்ஷனில் பொறுத்தது தான் நான் ஒரே டேஸ்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ரெண்டுமே நிலக்கடலில் செஞ்சுருக்கேன் பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கே வெந்த எடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டிலையும் வந்து கிரீஸ் பண்ணி இதை எடுத்து வச்சாச்சு கடாய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா ஹீட் ஆயிட்டு இருக்கு மீடியம் ஃபிளேம்ல இப்ப நம்ம தட்டை வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை எப்படியே விட்டுறலாம் கீழே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்களேன் நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு அந்தது தெரியுது பாருங்க பாக்கும்பொழுது சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இப்ப நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் தான் கணக்கு இந்த சைஸ்க்கு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டா இருக்கும் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க சரியா இருக்கும் அவ்வளவுதாங்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு பாருங்களேன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்லயோ இல்ல வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இருக்கிறது ஒரு காலி ஆயிடும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜீனி சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் மைதா சேர்க்காம கோதுமை சேர்த்து கூட செய்யலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க